நெல்லையில் ஆதரவற்ற குழந்தைகளின் கனவை நினைவாக்கிய அறக்கட்டளை 100,000 ரூபாய் செலவில் தீபாவளிக்கு புது டிரெஸ் வாங்கி கொடுத்து அழகு பார்த்தனர். தொடர்ந்து 10வது ஆண்டாக செய்து வரும் சேவையை கண்டு குழந்தைகள் நிகழ்ச்சி. தீபாவளி பண்டிகை ஞாயிறன்று கோலாகலமாக கொண்டாடப்பட இருக்கின்றது. தீபாவளி என்றாலே அனைவரும் புத்தாடைகள் வாங்கி பட்டாசுகள் வெடித்து வீட்டில் பலகாரங்கள் செய்து குடும்பத்துடன் உற்சாகமாக கொண்டாடுவர். அதே சமயம் குடும்பத்தை உறவினர்களை இழந்த ஆதரவற்ற பல சிறுவர்களுக்கு இதுபோன்ற பண்டிகைகள் என்பது வெறும் கனவாகவே இருந்து வருகிறது. இதுபோன்ற சூழ்நிலையில் நெல்லையைச் சேர்ந்த அன்னை தெரசா அறக்கட்டளையினர் பெற்றோர்கள் மற்றும் உறவினர்களை இழந்த ஆதரவற்ற குழந்தைகளுக்கு இலவசமாக புத்தாடைகள் வாங்கி கொடுத்து அழகு பார்த்த சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது நெல்லை அன்னை தெரசா அறக்கட்டளை சார்பில் சந்திப்பு பகுதியில் உள்ள சரணாலயம் மற்றும் காப்பகத்தில் வசித்து வரும் பெற்றோர்களை இழந்த ஆதரவற்ற மற்றும் ஏழை குழந்தைகள் கவலையை மறந்து தீபாவளியை உற்சாகமுடன் கொண்டாட வேண்டும் என அறக்கட்டளை நிர்வாகிகள் முடிவு செய்துள்ளனர். இதனையொட்டி வண்ணாரப்பேட்டையில் உள்ள பிரபல ஜவுளி கடைக்கு குழந்தைகளை அழைத்துச் சென்றனர். அங்கு அவர்களுக்கு பிடித்த புத்தாடைகளை அவர்களே தேர்வு செய்து எடுத்துக்கொள்ளும்படி கூறினர். இதனையடுத்து சிறுவர்கள் மகிழ்ச்சியோடு தங்களுக்கு பிடித்த ஆடைகளை வாங்கி கொண்டனர். பெண்கள் சுடிதார், மெடி போன்ற பிடித்தமான ஆடைகளை விரும்பி வாங்கி கொண்டனர். அதேபோல் ஆண்கள் டிஷர்ட், சட்டை போன்ற ஆடைகளை வாங்கினர். வழக்கமாக இது போன்ற ஆதரவற்ற குழந்தைகளுக்கு உதவுபவர்கள் அவர்களே புத்தாடைகளை வாங்கி சிறுவர்களிடம் கொடுப்பார்கள். ஆனால் அன்னை தெரசா அறக்கட்டளை நிர்வாகத்தினர் குழந்தைகளை நேரடியாக கடைக்கு அழைத்துச் சென்று அவர்கள் விருப்பப்படியே புத்தாடைகள் வாங்கி கொடுத்த சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. அதேபோல் ஆதரவற்ற முதியவர்கள், கொடிய நோயால் பாதிக்கப்பட்டு குடும்பத்தினரால் ஒதுக்கப்பட்ட நபர்கள் என சுமார் 250 பேருக்கு புத்தாடைகள் வாங்கி கொடுத்துள்ளனர். இதற்காக அறக்கட்டளை நிர்வாகம் சுமார் 250,000 ரூபாய் வரை செலவு செய்துள்ளது. குறிப்பாக தொடர்ச்சியாக 10வது ஆண்டாக இது போன்ற ஏழை எளிய ஆதரவற்ற குழந்தைகள் மற்றும் முதியோர்களுக்கு அறக்கட்டளை நிர்வாகம் தீபாவளிக்கு புத்தாடைகள் வாங்கி கொடுத்து அழகு பார்த்து வருகின்றது. இது குறித்து அன்னை தெரசா அறக்கட்டளை நிர்வாகி மகேஷ் செய்தியாளர்களிடம் பேசும்போது, ஒவ்வொரு ஆண்டும் இது போன்ற ஆதரவற்ற குழந்தைகளுக்கு இலவசமாக ஆடைகள் வாங்கி கொடுக்கிறோம். இதனால் அவர்களும் மகிழ்ச்சி அடைகின்றனர், எங்களுக்கும் ஒருவித திருப்தி ஏற்படுகிறது என தெரிவித்தார்.